வணக்கம் குழந்தைகளே, இன்று கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 4ஆம் வகுப்பு கணக்கு பாடம் நாம் படிக்கப் போகிறோம். அலகு 2 எண்கள் வகுத்தல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். கற்றல் நோக்கம், நம்ம இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன நோக்கம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, பார்க்கலாமா? மூவிலக்கையன் மற்றும் 4 இலக்க எண்ணை 1 இலக்க எண்ணால் வகுத்தல். அதை என்ன முறையில் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, சம பங்கிடுதல் முறை, குறுகிய வகுத்தல் முறை. அப்போ கற்றுக்கிட்ட பிறகு நம்ம என்னெல்லாம் திறன் அடைஞ்சிருப்போம்? 3 இலக்க எண்ணையும் 4 இலக்க எண்ணையும் 1 இலக்க எண்ணால் வகுக்கிறதுக்கு நம்ம திறன் பெற்றிருப்போம். என்னென்ன முறையெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம்? சம பங்கிடுதல் முறை, 3 இலக்க எண்ணை 1 இலக்க எண்ணால் வகுத்தல், 4 இலக்க எண்ணை 1 இலக்க எண்ணால் வகுத்தல் போன்ற திறன்களில் நம்ம ரொம்ப கெட்டிக்காரவங்களாக இருப்போம். இப்போ வாங்க ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? பாருங்க. என்னதுப்பா இது? பூனை. பூனைக்கு எத்தனை கால் இருக்கு? 4 கால்கள் இருக்கு. இப்போ இந்த பூனை ஏங்க வந்து நிற்கிதுன்னு தெரியுமா? நமக்கு ஒரு வாய்ப்பாடு படித்தோம் இல்லையா பெருக்கல் பண்ணும்போது, அந்த வாய்ப்பாடை திரும்ப உங்களுக்கு ஒரு முறை நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த பூனைக்குட்டி உங்கள் முன்னாடி நிற்கிது. பார்க்கலாமா? என்ன, பூனைக்கு எத்தனை கால்கள் இருக்கு? 4 கால்கள். எத்தனை பூனை இருக்கு? 1 பூனை. அப்போ என்ன வரும்? 1 பூனைக்கு 4 கால்னா 4. அடுத்து பார்க்கலாமா? 2 பூனை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே? வாங்க பார்க்கலாம். 1 பூனை 2 பூனை. அப்போ பூனை எத்தனை முறை இருக்கு? 2 முறை இருக்கு. ஒவ்வொரு பூனைக்கும் எத்தனை கால் இருக்கு? 4 கால்கள் இருக்கு. அப்போ 4 என்பது சமமாக இருக்கு. எத்தனை முறை பூனை இருக்கு? 2 முறை பூனை இருக்கு. அப்போ மொத்த கால்கள் என்ன? 8. அப்போ நல்லா கவனிக்கணும், 4 என்பது 2 பூனைகளுக்கும் இருக்கக்கூடிய சமமான கால்கள், சமம் அப்படின்றத குறிக்குது. எத்தனை பூனை, அது எத்தனை முறை அப்படின்றத குறிக்குது, அதுதான் 2 மொத்தம். அப்போ 2ஐயும் நாம் பெருக்கும்போது கிடைக்கும் 8 பெருக்கல் பலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சமம், 4 கால்கள் என்பது சமம், 2 பூனைகள் என்பது 2 முறைகள் வருகிறது, அதாவது 2 தடவைகள் சொல்லுவோம் இல்லையா, 2 முறைகள் வருகிறது, அதனுடைய மொத்தம் 8. இதுதான் நம்ம வாய்ப்பாடு சொல்லக்கூடிய முறை. அடுத்து பாருங்க, இப்போ பூனையை பார்த்தாச்சு, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சிலந்தி. எத்தனை சிலந்தி இப்போ வரப்போ? சிலந்திக்கு எத்தனை கால் தெரியுமாப்பா? எங்கே பார்த்துருக்கீங்க? நடந்து போகும்போது திடீர்னு நம்ம மேலே வந்து ஒரு நூல்லேருந்து தொங்கிட்டு நம்ம முகத்துலலாம் படும் இல்லையா, நம்ம அலறி அடித்து ஓடுவோம், அப்படி தானே? அதுக்கு எத்தனை கால்னு எண்ணி பார்த்துருக்கீங்களா? 1 சிலந்திக்கு 8 கால்கள் இருக்கும். அப்போ 4 சிலந்திக்கு எத்தனை கால்கள் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், 4 சிலந்தி வந்துடுச்சு. அப்போ எத்தனை முறை? 1, 2, 3, 4. 4 முறை அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறனோ. சமமாக இருக்கக்கூடியது என்னது? 4 சிலந்திக்கும் சமமாக இருக்கக்கூடியது அதனுடைய கால்கள். எத்தனை கால்கள்? 8 கால்கள். அப்போ 8 பெருக்கல் 4. 8 என்பது கால்கள் சமமாக இருக்கிறது என்பதை குறிக்கிறது. 4 என்பது 4 முறை, அதாவது 4 தடவை. 8 4 32. அடுத்து பாருங்க, இன்னொரு வாய்ப்பாடு பண்ணலாமா? இப்போ எத்தனை சிலந்தி வருதுன்னு பாருங்க.
ஆறு சிலந்தி இருக்குது. அப்போ இதில் எத்தனை முறைகள்? ஆறு முறைகள். சமமாக இருக்கிறது என்ன? கால்கள். எத்தனை கால்கள் சமமாக இருக்குது? எட்டு கால்கள். எல்லா சிலந்திக்குமே எட்டு கால்கள் தான் இருக்குது. எத்தனை சிலந்திகள் இருக்கிறது? ஆறு. அப்போ சமமாக இருக்கக்கூடியது எட்டு. எத்தனை முறைகள், எத்தனை தடவைகள் அப்படின்றது ஆறு. அப்போ எட்டு ஆறா 48. சரி, இதை நம்ம நல்லா வாய்ப்பாடை நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம். நம்ம வகுத்தல் படிக்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு முக்கியமாக நமக்கு வாய்ப்பாடு தெரிந்திருக்க வேண்டியது மிக்க அவசியம். இப்போ பாருங்கள், ஒரு எண் கொடுத்துருக்காங்க, 27 அப்படின்ற ஒரு எண். 27 3 கழிச்சா 24. அடுத்து பாருங்கப்பா என்ன நடந்திருக்கு, அந்த கழித்து வரக்கூடிய அந்த எண்ணிலிருந்து மீண்டும் ஒரு 3 கழித்திருக்கிறோம். அப்போ 24 3 கழிச்சிட்டா மீதி 21. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? வெரி குட். 21 இருந்து 3 திரும்பவும் மீண்டும் கழிக்கிறோம். அப்படி மீண்டும் கழிச்சோன்னா என்ன கிடைக்குது? 18. 18 மீண்டும் 3 கழித்தோம்னா 15. அடுத்து என்ன வரும்? வெரி குட். 15 மீண்டும் ஒரு 3 கழித்தோம் என்றால் 12. அடுத்து 12 3 கழித்தால் 9. 9 3 கழித்தால் 6. 6 3 கழித்தால் 3. 3 3 கழித்தால் 0. இப்போ என்ன செஞ்சிட்டே வந்திருக்கோம், 27 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணிலிருந்து மீண்டும் 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 3 கழித்து கொண்டே வந்து 0 வரும் வரை நம்ம கழிச்சிட்டே வந்திருக்கோம். சரியா? அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தொடர்ந்து நம்ம கழித்திருக்கோம் அப்படின்னு தெரியுது. பாருங்கள், தொடர் கழித்தலே வகுத்தல். தொடர் கழித்தலே வகுத்தல். 27 அப்படின்றது சிறிய எண்ணால் 3 கழித்திட்டே வந்துட்டோம். இதே 3 இலக்க எண், 4 இலக்க எண் அப்படியெல்லாம் வரும்போது நம்ம இப்படி கழிச்சிட்டே இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. அதனால தான் நம்ம விரைவாகவும் எளிதாகவும் சம பங்கீடை செய்வதற்காக வகுத்தல் அப்படின்ற ஒரு எளிமையான முறையை நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப கவனமாக அதை பார்ப்போமா? பாருங்கள், 4 இலக்க எண் வந்துடுச்சா. இப்போ 4 இலக்க எண்ணை 1 இலக்க எண்ணால் வகுக்க எளிமையாக நம்ம கற்றுக்கலாம். வாங்க போகலாம். அப்படி கொடுக்கக்கூடிய எண்களை நம்ம வகுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் சில வழிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், 1 என்னது? சம பங்கிடுதல். 2 சம குழுக்களாக பிரித்தல். 3 மீண்டும் மீண்டும் கழித்தல். 4 நீள் வகுத்தல். 5 குறுகிய வகுத்தல். இதில் நீங்கள் சின்ன வயசுலேயே சம பங்கிடுதல், சம குழுக்களாக பிரித்தல், மீண்டும் மீண்டும் கழித்தல் அதெல்லாம் என்ன செஞ்சுருப்போம், நாம் நல்லா படிச்சிருப்போம். இப்போ நம்ம நீள் வகுத்தல் அப்படின்றத இன்னைக்கு வகுப்பில் நாம் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சம பங்கிடுதலை பற்றி லேசாக நினைவுபடுத்தலாமா? வாங்க. சம பங்கிடுதல். சரண்யா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் வந்தது. அப்போ இப்போ யாரும் வெளியில் போக முடியல இல்லையா, உறவினர்களெல்லாம் அழைக்க முடியாது இல்லையா. அதனால் அவங்க அம்மா அப்பாவோட கேக்கை வெட்டி கொண்டாடலான்னு நினச்சான். அப்போ அவங்க அப்பா என்ன வாங்கிட்டு வந்தாங்க? கேக் வாங்கிட்டு வந்தாங்க. சரண்யா அந்த கேக்கை 18 துண்டாக வெட்டிட்டான். எத்தனை துண்டுகளாக வெட்டினா?
18 துண்டுகளாக வெட்டினாள். அப்போ இப்போ நம்மகிட்ட மொத்தம் எத்தனை துண்டுகள் இருக்குது சன்னியாட்ட? 18 துண்டுகளாக கேக்கை வெட்டி வச்சிருக்கான். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அம்மா, அப்பா, சரண்யா மூணு பேரும் இருக்காங்க. அப்போ அவங்க மூணு பேரும் தானே சாப்பிடணும், எல்லாரும் சமமாக சாப்பிடணும்னு சரண்யா விரும்புகிறா. அப்போ எல்லாருக்கும் எவ்வளோ கொடுத்துருப்பா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்ப்போம்மா. பாருங்கள், இருக்கிறது எத்தனை பேர்? மூன்று பேர். மொத்தம் எவ்வளவு இருக்குது? 18 துண்டுகள் இருக்குது. அப்போ 18 துண்டுகள், மூன்று பேர். அப்போ நமக்கு இப்போ என்ன இருக்குது? மொத்தம் இருக்குது. எத்தனை தடவைகள் அப்படின்னு இருக்குது. அப்போ சமமாக எப்படி பங்கிட்டாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்போ மொத்தம் எத்தனை தடவைகள் அப்படின்றது மூன்று பேர். மூன்று பேர் அப்படின்றத நம்ம மூன்றாம் வாய்ப்பாடு, அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்? எடுத்துக்கிறணும். அப்போ மூன்றாம் வாய்ப்பாடை சொல்லி பார்த்தோம்னா, 18 எப்போ வருதோ அந்த முறையை தான், அந்த தான் சமமாக அவங்க பங்கிட்டிருப்பாங்க. சொல்லி பார்க்கலாமா? மூன்றாம் வாய்ப்பாடு சொல்லலாமா? எதுவரை சொல்லணும்? மொத்த துண்டுகள் நமக்கு எவ்வளவு? 18. அப்போ 18 வர வரைக்கும் நம்ம மூன்றாம் வாய்ப்பாடை சொல்லலாம். பாருங்கள், ஒரு மூணு மூன்று, இரு மூணு ஆறு, மும்மூணா ஒன்பது, நாமூணா பனிரெண்டு, ஐமூணு பதினைந்து, ஆறுமூணு 18. அப்போ 6 தடவை 6 சொல்லும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது? 18 அப்படின்ற விடை கிடைக்குது. அப்போ ஒவ்வொருவரும் சமமாக பிரிச்சிருக்கிறது 6 கேக்குகள் கிடைக்கும். பாருங்கள், அம்மா, அப்பா, சரண்யா எத்தனை துண்டு கிடச்சிருக்கு? அப்பாவுக்கு 6, அம்மாவுக்கு 6, சரண்யாவுக்கு 6 துண்டுகள் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள், அவங்களுடைய நண்பர்கள் திடீர்னு வந்துடுறாங்க. யார் யார் வரா? கலா, வாணி, ராணி. அப்போ இன்னும் மூணு பேர் பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக பக்கத்து வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கேக்கு கொடுக்கணும் இல்லையா? அதனால் என்ன செய்கிறாங்க? அப்போ இப்போ எத்தனை பேர் ஆயிட்டாங்க? ஏற்கனவே மூன்று பேர். இப்போ சரண்யா ஓட ஃப்ரெண்டு யார் யார்? கலா, வாணி, ராணி. அப்போ மொத்தம் 6 பேர் வந்துடுறாங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 18 துண்டுகள் கேக்கு இருக்குது. ஒவ்வொருவருக்கும் எத்தனை துண்டு கிடைக்கும்? இப்போ 6 பேர் இருக்கிறனால நம்ம என்ன செய்யலாம்? 6 வாய்ப்பு சொல்லி பார்த்துலாமா? எதுவரை சொல்லணும்? நம்மக்கிட்ட இருக்கிற மொத்தம் 18 துண்டுகள். அப்போ 18 வர்ற வரைக்கும் 6 வாய்ப்பாடு நம்ம சொல்லி பார்க்கணும். 1 6 6, 2 6 12, 3 6 18. அப்போ ஒவ்வொருவருக்கும் 3 கேக்கு கிடைக்கும். பாருங்கள், அப்பாவுக்கு 3 கேக்கு, அம்மாவுக்கு 3 கேக்கு, சரண்யாவுக்கு 3, கலாவுக்கு 3, வாணிக்கு 3, ராணிக்கு 3. அப்போ 6 பேர் பிரிச்சுக்கிற போது 18 3 துண்டுகள் கிடச்சிச்சு. இப்போ அதை வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கட்டுமா? பாருங்கள், அதே 18 கேக்க துண்டுகளை 9 நபருக்கு நீங்கள் பிரித்து கொடுக்கணும். அப்போ 9 பேர், 9 தடவை அப்படின்றது தான் இங்கே. இப்போ 9 பேர் அப்படின்றபோது நம்ம 9 வாய்ப்பாடாக சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டிங்க போல? வெரி குட். அப்போம்மா, 18 கேக் துண்டை 9 பேருக்கு கொடுத்தோன்னா 19 நமக்கு நல்லா தெரியும். அப்போ 18 கேக்கை 9 பேருக்கு நம்ம பிரித்து கொடுக்கணும்னா 2 கேக்குகளாக பிரித்து கொடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சிச்சா குழந்தைகளே? வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு அழகான முயல் குட்டி இருந்துச்சு, தாய் முயல். அதுக்கிட்ட 12 கேரட்டு இருந்துச்சு. அதை என்ன செஞ்சிச்சு? தன் குழந்தைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும்னு நினச்சிச்சு. குழந்தைங்க ஓடி வந்தாங்க.
எத்தனை குழந்தைங்க? மூன்று குட்டி முயல்கள். அழகாக இருக்கு இல்லையா? ஓடி வந்துச்சு. ஓடி வந்த வேகத்தில் நம்மளாம் என்ன செய்வோம்? சாப்பாடு பொருளை பார்த்தோன்னே வேகமாக எடுத்து நம்ம கைகளில் வச்சுப்போம். அது மாதிரி இந்த மூன்று முயல்களும் வேகமாக ஓடி வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான கேரட்டை கையில் எடுத்துட்டாங்க. ஒரு முயலுக்கு கேரட் கிடைக்கல. அப்போ அது என்ன செய்யும்? அழுது அடம் பிடிக்கும் இல்லையா? அப்போ அந்த தாய் முயலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல. நமக்கு தான் தெரியும் இல்லையா, சமமாக பங்கிட்டு கொடுக்க நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு தான் வாய்ப்பாடு அப்படின்ற ஒரு வழி இருக்கு இல்லையா. அதனால் நம்ம உதவலாமா அவங்களுக்கு? வாங்க பார்க்கலாம். மொத்த கேரட் சண்டை போடுறாங்க. அடுத்து பார்க்கலாமா? 12 கேரட் இருந்துச்சு. எத்தனை முயல்கள் இருந்தது குட்டி முயல்கள்? 3 முயல்கள் இருந்துச்சு. அப்போ 3 அப்படின்றனால நம்ம 3 வாய்ப்பாடு சொல்லி கண்டுபிடிச்சலாம். 3 × 4 = 12 நமக்கு நல்லா தெரியும். 3 × 4 = 12. அப்போ ஒவ்வொரு முயலுக்கும் 4 கேரட்டுகளை கொடுத்தா அவங்களுக்குள்ள சண்டை வருமா? வராது. அப்போ 12 அப்படின்ற மொத்த கேரட்டுகளை 3 முயல்களுக்கு சமமாக பங்கிடணும்னா 4 × 4 = 4 கேரட்டுகளாக கொடுக்கணும். அதை நம்ம அந்த தாய் முயலுக்கு சொல்லியாச்சு. 3 முயல்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், 3 × 4 = 12. 3 × 4 = 12 நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வகுத்தல் செய்யணும் அப்படின்னா வாய்ப்பாடு ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிந்திருக்கணும். வகுத்தலில் சரி, எல்லாம் சமமாக பிரித்து கொடுத்துட்டீங்க, இது மாத்திரம்தான் இருக்குமா? கிடையாது. எப்பயுமே சமமாக இருக்க முடியுமா? இருக்காது இல்லையா? அதுதான் வகுத்தலில் சம பங்கீடானது சில சமயத்தில் மீதியை கூட நமக்கு கொடுக்கும். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாமா? என்னப்பா இது? கரும்பு தோட்டம். வெரி குட். யார் கரும்பு தோட்டத்துக்குள்ளே போவா? யானைகள் தானே. ஓகே, யானைக்கு ரொம்ப கரும்பு பிடிக்கும் இல்லையா? நமக்கும் தான். சரி, யானை, பெரிய யானை ஒன்று இருக்குது, குட்டி யானை எத்தனை இருக்குது? 3 குட்டி யானைகள் இருக்குது. இங்கேயும் 3 குட்டி யானைகள் தான் இருக்குது. ஆனால் தாய் யானை என்ன செஞ்சிச்சு? 10 கரும்புகளை உடச்சிட்டு வந்துச்சு. அப்போ சமமாக பங்கிடணும் இல்லையா? அப்போ 3 யானைகளுக்கும் இப்போ 3 தடவைகள் அப்படின்றது நமக்கு கிடச்சிச்சு. மொத்தம் அப்படின்றது 10 நமக்கு கிடச்சிச்சு. அப்போ சமம் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இப்போ 3 யானை அப்படின்றதுனால 10 அல்லது 10 அருகில் இருக்கக்கூடிய அந்த எண்ணை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே சொல்லணும். அப்போ 3ன்றதுனால 3 வாய்ப்பாடு சொல்லலாமா? 10ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 10 தாண்டி போகக்கூடாது. அதுக்கு அருகில் உள்ள எண் வந்தால் நம்ம நிறுத்திக்கலாம். 1 × 3 = 6 × 3 = 9 9 வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? 3 யானைகளுக்கு 3 கரும்புகளை சமமாக கொடுக்கலாம். கொடுத்தாச்சா? இப்போ 3, 6, 9 நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை கரும்பு இருந்துச்சு? 10 கரும்புகள் இருந்தது. அப்போ மீதி எவ்வளவு? பாருங்கள், 1. அப்போ 3 யானைகளுக்கும் 3 கரும்புகள் வீதம் கொடுத்துட்டு மீதி 1 நமக்கு கிடைக்குது. அப்போ சம பங்கீடு பண்ணும்போது மீதியும் வரும். அதையும் நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். மீதி 1. எத்தனை கரும்பு மீதி இருந்தது? மீதி 1 கரும்பு. மொத்தம் 10 கிடச்சிச்சா? இப்போ வாங்க அடுத்ததை பார்க்கலாம். இப்போ சிறிய எண் 10, 18 அப்படின்றதுனால நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோம். வாய்ப்பாடை வச்சு ஈஸியாக சொல்லிட்டோம். இப்போ 4 இலக்க எண் அப்படின்னா வந்தால் நம்ம அதை முறைப்படி செய்யணும். சரியா? இப்போ 450 அப்படின்னு ஒரு எண் இருக்குது. அந்த எண்ணை 6 வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நமக்கு ஆறா வாய்ப்பாடு தெரியும், சொல்லிடுவோம். ஆனால் 450 வர வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. அதுக்கு ஒரு எளிய வழி தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ முதல்ல 400 கணக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 450 அப்படின்றது வகுபடும் எண் அப்படின்னு நம்ம சொல்லணும். 450 என்பது என்னது? வகுபடும் எண். அப்போ 6 என்னது? 6 என்பது வகுக்கும் எண். அப்போ கணக்கு கொடுத்துருக்கும் போது நம்ம 450 ஆறால் வகுக்கணும்னு சொன்னால் வகுபடும் எண் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், வகுக்கும் எண் எது அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், வகுபடும் எண்ணில் முதல் இவ்வளோ நாள் நம்ம என்ன படிச்சிருக்கோம், கூட்டல் படிச்சிருக்கோம், கழித்தல் படிச்சிருக்கோம், பெருக்கல் படிச்சிருக்கோம் தானே. அப்போ நம்ம என்ன செய்வோம், கணக்கு செய்ய ஆரம்பிக்கும் போது ஒன்றுகளில் இருந்து கணக்குகளை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ நம்ம வகுத்தலுக்கு வந்திருக்கோம். வகுத்தலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே முன்னாடி இருந்து தான் நம்ம கணக்கை செய்ய துவங்கணும். பாருங்கள், 450 முதல் எண் என்ன இருக்குது? 4. அப்போ வகுபடும் எண்ணில் 4 எடுத்துக்கணும். அதை 4 எடுத்துக்கலாமா? எடுத்தாச்சு. இப்போ எதால் வகுக்க சொல்லியிருக்காங்க? 6 வகுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வாய்ப்பாடு? வெரி குட், 6 வாய்ப்பாடு. அப்போ 6 வாய்ப்பாடில் 4 வருமாப்பா? வராது இல்லையா. ஏன்னா 6 4 பெரியது. 6 வாய்ப்பாடில் 4 வராது, ஏன்னா அது சின்ன நம்பர். 6 விட 4 என்பது சிறிய எண்ணாக இருக்கிறதுனால அதை நம்ம வகுக்க முடியுமா, சமமாக பங்கிட முடியுமா? முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு எண்ணை எடுக்கும்போது அது எந்த எண்ணால் வகுக்கிறோமோ அதை விட சிறியதாக இருந்தால் நாம் விடைக்காக 0 சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? பாருங்கள், இப்போ நம்ம நீள் வகுத்தல் முறை சொன்னோம் இல்லையா. நீள் வகுத்தல் முறைக்கு முதல்ல 7 அப்படியே திருப்பி போட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு கோடு, மேல் ஒரு கோடு, கீழ் நோக்கி ஒரு கோடையும் வரைஞ்சிக்கணும். படத்தில் இருக்கிற மாதிரி நம்ம முத ஒரு கோடை வரைஞ்சிக்கணும். அடுத்து வகுபடும் எண்ணை எழுதிடணும். அப்புறம் வகுக்கும் எண் என்ன? 6. 6ன்றதை நம்ம கோட்டுக்கு வெளியில் எழுதிடணும். இதில் வந்து நமக்கு என்ன நல்லா தெரியுது, 6 வாய்ப்பாடு தெரிஞ்சால் இந்த கணக்கை நம்ம எளிமையாக செய்திடலாம். வாங்க பார்க்கலாம். 4 எடுத்தோம். 4 என்ன செய்யாது? முதல் எண் 4. 4 6 விட சிறியதாக இருப்பதால் என்ன செய்ய முடியாது, நம்மளால் வகுக்க முடியாது. அதனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண் என்ன? 5. அப்போ 2 எண்களையும் சேர்த்து எடுத்துக்கணும். சேர்த்து எடுத்தால் 45. பாருங்கள், 4 6 வகுக்க முடியாது இல்லையா. அதனால் முதல் நம்ம என்ன செய்யணும், மேலே ஒரு 0 போட்டுக்கிறணும். கூட்டல் கழித்தல் பெருக்கல்ல நம்ம என்ன செய்வோம், 2 எண்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ விடையை கீழே எழுதுவோம். அப்படி தானே வகுத்தலில் பாருங்கள், முதல் கணக்கை எடுத்து செய்ய ஆரம்பித்தோன்னே அதனுடைய விடையை நம்ம எங்கே எழுதுகிறோம், மேலே எழுதுகிறோம். அதை எழுதுறதுக்கு தவறக்கூடாது. இப்போ 45 நம்ம சேர்த்து எடுத்துக்கலாமா? 45 சேர்த்து எடுத்தாச்சு. எடுத்தோடனே 6 வகுக்கணும். 6 வகுக்கத்தானே. அப்போ 6 அப்படின்றது 45 எத்தனை தடவை வந்திருக்கு, எத்தனை முறைகள் வந்திருக்கு அப்படின்னா 7 தடவை வந்திருக்கு. 6 7 42. அதே இது அடுத்து 42 தானே இருக்குது, 45 இல்லையே. 6 வாய்ப்பில் 45 வருமா? வராது இல்லையா. அப்போ இந்த 45 அப்படின்றதுல
நமக்கு சமமா பங்கிட முடிந்த அளவு 7 முறைகள். மீதி எத்தனை இருக்கு அப்படின்னா 3. 7 முறைகளை நம்ம சமமா பங்கிட்டுட்டோம். பங்கிட்ட பிறகு நம்மகிட்ட மீதி இருக்கிறது 3. இப்போ வாங்க கணக்குக்குள்ளே போவோம். பாருங்க, 45, 6 × 7 42. அந்த 42 அப்படியே 45 கீழே எழுதணும். 42 எழுதணும்னா நம்ம என்ன செய்யணும்? வெரி குட், கழிக்கணும். 45லேருந்து 42 கழித்தால் தானே நமக்கு மீதி கிடைக்கும். மீதி எவ்வளவு? 3. சரி, இந்த 42 எத்தனை தடவை சொல்லும்போது நமக்கு கிடச்சிச்சுப்பா? வெரி குட், 7 முறை சொல்லும்போது கிடச்சிச்சு. அப்போ 7 தடவைகளாக நம்ம சமமாக பிரிக்க முடிஞ்சதுனால டாப்பில் நம்ம 7 அப்படின்னு எழுதிடணும். அடுத்து என்ன நம்பர் இருக்குது? இப்போ 45 முடிச்சிட்டோம். 45 அடுத்து என்ன எண் இருக்குது? 0. அந்த 0 அப்படியே கீழே இறக்கி 3 அருகில் கொண்டு வருவோம். 3 அருகில் கொண்டு வந்து ரெண்டையும் சேர்த்து வாசிங்க பார்ப்போம். 30. வெரி குட். இப்போ 30 அப்படின்ற எண் நமக்கு கிடைக்கும். அப்போ 30 அப்படின்ற எண் கிடைச்சா நம்ம என்ன செய்யணும்? கரெக்ட், 6 தான் வகுக்க போகிறோம். அப்போ 6 வாய்ப்பு நம்ம சொல்ல போகிறோம். 6 × 5 = 30, 6 × 5 = 30 அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் 30 சரியாக வந்துடுச்சு இல்லையா? மீதி இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போ 5 மீதி 0. வாங்க பார்க்கலாம் கணக்கில் இப்போ எழுதலாமா? பாருங்கள், 3 இருந்தது இல்லையா, அதோட 0 இறக்கணும், 30 கிடச்சிச்சு. அந்த 30 எத்தனை தடவை அடங்கும்னு பார்த்தோம், 5 முறை சமமாக பங்கிட முடிந்தது. அப்போ 30 கீழே எழுதி என்ன செய்வோம்? கழிப்போம். கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 0. அப்போ எத்தனை தடவைகள் நம்ம சொல்லும் 6 சொல்லும்போது வந்தது? 5 முறை. அப்போ அந்த 5 முறை அப்படின்றத நம்ம மேலே எழுதுகிறோம். சரியா? அப்போ மேலே இன்னும் வேறு ஏதாவது நம்பர் இருக்கா? நம்ம வகுக்காமல் வேறு ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை, 45 0 அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிட்டோம். இப்போ மேலே என்ன எழுதியிருக்கோம்? 75. அப்போ 75 என்பது ஈவு. மீதி என்னப்பா இருக்கு? 0. வெரி குட். அப்போ மீதி 0. நான் சொல்லி தந்தது இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.